ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வழியில் சங்கீதம் 112 நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த முதலாம் வசனத்தை இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவார். முதலாவது இந்த காலை வழியில் நான் உங்களோடு சொல்கிற காரியம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். தேவன் விரும்புகிற காரியம் அதுதான் என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை நாம் வாசிக்கிற வழியிலே பிரசங்கியின் புஸ்தகம் 12:13 வசனத்தில் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரியத்தினுடைய கடைத்தொகை, கடைசி காரியம் என்னவென்றால், நீ தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷர் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். நான் வசனத்தை வாசிக்கிற வேளையில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம், அங்கே ஆபிரகாம் ஒரு பட்டணத்தாரை குறித்து சொல்லுகிற வேளையில் அவன் இவ்விதமாய் சொல்கிறான், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள் என்று நான் அஞ்சி இவ்விதமாய் நான் சொன்னேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த காலை வேளையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனைத்தான் கர்த்தர் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்க முடியும். ஆகையால் இந்த காலை வேளையில் நான் ஒன்றை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் ஆபிரகாமுடைய சரித்திரத்திலேயே வாசிக்கிற வேளையில் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றின போதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது காண்கிறேன் என்கிறார். ஆதியாகமம் 22 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஜீவிதத்தில் தேவையாயிருக்கு. ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை அது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படாதவனை வாழ்க்கைக்கும் தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் இந்த காலையிலே தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறதோடு மட்டுமல்ல, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தையும் செய்ய வேண்டும். அங்கு சங்கீதம் 112 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறதோடு மட்டுமல்ல, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் காணப்படுகிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தை வாசிக்கிற வேளையில் யோசுவாவின் புஸ்தகம் 1 8 வசனம் விதமாய் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ தேவனுடைய கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். அருமையான ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஈசாக்கிடத்திலே சொல்லும்போது
அவர் இவ்விதமாய் சொல்லுகிறதே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 4 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் என் கட்டளைகளை கை கொண்டான், ஆகையால் உனக்கு அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சந்ததி சந்ததியாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்ப தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கை கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவருடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் நீங்க 112 சங்கீதத்துல 2 வசனத்தை பாருங்கள். அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்குமா? பலத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அது 25 சங்கீதம் 12-13 வசனங்களில வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு. பலத்திருப்பது மட்டுமல்ல, அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதா இருக்கும். ஆகையால் தேவனுக்கு அஞ்சி நடப்பதுதான் மிக ஒரு ஆசீர்வாதமான காரியம். மாத்திரமல்ல, அவர்களுக்கு வாசிக்கப்படுகிற வேளையில அங்கே 3 வசனம் சொல்கிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த 4 வசனத்தில் பாருங்கள், இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5 வசனத்தில், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது சொல்லும்போது, அவன் அசைக்கப்படுவதில்லை. எப்போது? துச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் இருதயம் திடனாயிருக்கும், அது அசையாது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வரும். நான் வசனத்தை பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 3 பார்வோன் மருத்துவச்சிகளுக்கு கட்டளை இட்டான். எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கும் போது ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அவர்களோ தேவனுக்கு பயந்ததினாலே அப்படி செய்யாதிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தலைக்கும்படிக்கு செய்தார் என்று சொல்லி. ஆக இருந்த காலை வழியில கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம். 2 காரியம் சங்கீதம் 128 முதல் வசனத்தை நாம் பார்ப்போமானால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறது மட்டுமல்ல, அவர் வழிகளிலே நடக்க வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை பாருங்கள், வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவனுடைய மனுஷர்கள் கர்த்தருக்கு பயந்தது மட்டுமல்ல, அவர் கட்டளையிட்ட வழிகளிலே நடக்கிறவர்களாய் காணப்பட்டார். இடதுபுறமாகிலும் வலதுபுறமாகிலும் அவர்கள் சாயாதுபடிக்கு கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறார்கள். அவருடைய வழிகள் எல்லாம் செம்மையானவைகள், நீதியின் பாதை, அதில் போகிற மனுஷனுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிறது மட்டுமல்ல, அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் ஆசீர்வாதம் என்ன? அங்கே 2 128 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியை போலிருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போலிருப்பார்கள், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்ன செய்வாய் காண்பாய். 7 ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு
கத்தர் தருகிறவராயிருக்கிறார். இனி மூன்றாவது காரியம், சங்கீதம் 147 சங்கீதம், 147 சங்கீதம் 11 வசனத்தை பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கத்தர் எப்படி இருக்கிறாரா, பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். அப்போ தேவனுடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு தேவை. கத்தர் தம்முடைய கிருபையை தம்முடைய ஜனங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவிப்பது என்பது கூடாத காரியம். அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில கிருபையை பெற்றுக்கொண்டால்தான் நாம் ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் எப்படி இருக்கிறாராம், பிரியமாயிருக்கிறார். அப்ப கத்தருடைய பிரியம் அவருடைய ஜனத்தின் மேல் காணப்படும். ஆயில் இந்த காலை வழியில் மறுபடியுமாய் உங்களுக்கு நான் சொன்ன வசனத்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். கத்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், அவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார். ஆகையால் அவருக்கு பயப்படவும் கட்டளைகளை கை கொள்ளவும் வேண்டும். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். இப்படி நாம் செய்வோமானால் இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாளும் இன்பமான நாளாய் காணப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.